ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வர எல்லா அப்டேட்டும் நம்ம டெம்பிள் அப்டேட் சேனல் சார்பாக உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவை கண்டிப்பாக கொடுங்க. இன்னைக்கு என்ன பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, 300 ரூபாய் தரிசனம். பிப்ரவரி 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதிக்கு உண்டான 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் எப்போ ரிலீஸ் செய்யப்படும், மார்ச் மாதத்துக்கு உண்டான புக்கிங் தர்ஷன் அப்டேட் எப்போ வரும், ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் இன்னைக்கு காலையில் 4 மணிலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க, என்ன ஸ்டேட்டஸில் இருக்கு, இன்னைக்கு ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் வாங்கி சாமி தர்ஷன் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது, ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் இல்லாமல் சாமி தர்ஷன் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது, இது எல்லாத்த பற்றியுமே பார்க்க போகிறோம். திருமலை ரூம் புக்கிங், திருப்பதி ரூம் புக்கிங், லாக்கர் ஏரியா, A to Z எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுஷாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. டெலகிராம் குரூப்ன்றது கும்பலாக டிஸ்கஷன் பண்ணுவாங்க, டெலகிராம் சேனல் வந்து நம்ம கொடுக்குற அப்டேட் மட்டும் தான் உங்களுக்கு வரும், ப்ரைவசியாக இருக்கும், நீங்கள் எது வேணாலும் உங்களுடைய வசதி தகுந்த மாதிரி புக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க, சரிங்களா. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுங்கள். சமீபத்தில் திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்த பக்தர்கள் யாருன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள், அதை பின் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே திருமலைக்கு போகிற பக்தர்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்க. நம்ம வீடியோ பார்க்கும்போது உங்கள் அனுபவங்கள் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு திருமலை திருப்பதி கோயிலேருந்து இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு இந்த வீடியோ வரும்போது ஒரு 10 கால் ஆகிடும் நினைக்கிறேன்னு கரெக்டாக தெரியல, 10 மணிக்கு டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது, உன்னோட வாய்ப்புகள் இருக்குது. 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 500 ரூபா விச்சல் சேவா தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த 500 ரூபா விச்சல் சேவா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணால் சாமி தர்ஷன் பார்க்கலாமா? கண்டிப்பாக 500 ரூபா விச்சல் சேவா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணால் சாமி தர்ஷன் பார்க்கலாம். 300 ரூபாய் தரிசன என்ட்ரி வழியாக அனுப்புவாங்க, குடோனில் வச்சு தான் அனுப்புவாங்க. இதே 500 ரூபா ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்னாங்க, சுபதம் என்ட்ரி வழியாக அனுப்புவாங்க. குடோனில் மேக்ஸிமம் 500 ரூபா ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணல, குடோனில் அடைக்க மாட்டாங்க. இந்த 300 ரூபா இந்த 500 ரூபா விச்சல் சேவா தர்ஷன் டிக்கெட் பண்ணவங்கள இது 300 ரூபா இருபது தான் ட்ரீட் பண்ணுவாங்க. 300 ரூபாய் தரிசனத்துக்கும் 200 ரூபாய் சேவா வீட்டிலேருந்து ஆன்லைனில் பார்க்கறதுக்கு உண்டா டிக்கெட், 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதிக்கு உண்டா டிக்கெட் இன்றைக்கு காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. யார் வேணாலும் குயிக்காக புக் பண்ணிக்கிங்க, இதை புக் பண்ணால் திருமலை தர்ஷன் பார்க்கலாம், ஓகேங்களா. கண்டிப்பாக அந்த அப்டேட்டை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நேற்று 500 ரூபா ஆர்ஜித சேவா டிக்கெட் ஒரு 15 நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சு, அதே மாதிரி இது கொஞ்சம் ஸ்பீடாக முடியறதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது, சரிங்களா. அடுத்தது ஒன்றும் பிப்ரவரி 22ஆம் தேதி 28ஆம் தேதி வரைக்கும் 300 ரூபாய் தர்ஷன் அப்டேட் இன்னைக்கு வர்றதுக்குண்டான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இன்னைக்கு அப்டேட் வந்து சனிக்கிழமை புக் பண்ணுற போல் வர்றதுக்குண்டான அனைத்து சாத்தியக்கூறுகளும் தெரிகிறது. இன்னைக்கு கண்டிப்பாக அந்த அப்டேட் வரும், அப்டேட் வரும்போது கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஈவினிங்குள்ளே ஷேர் பண்ணுறேன். மேக்ஸிமம் 90% இன்னைக்கு வந்துடும், அப்படிலாம் நாளைக்கு மதியத்துக்குள்ளே வரும்ன்றது என்னோடய கணக்காக இருக்குது. கண்டிப்பாக என்னோடய கணக்கு பொறுத்தளவுக்கு இன்றைக்கே வந்துடும், வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னும் சீனியர் சிட்டிசன் உண்டான டிக்கெட், அங்கப்பிரதேசம் டோக்கன், இது ரெண்டும் கூடுதலாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. உறுதியாக சொல்லலை, வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் இந்த டிக்கெட்டே ரிலீஸ் ஆகும் சொன்னீங்க, நான் ரிலீஸ் ஆகும் 90% உத்தரவாதம் கொடுத்தேன், டிக்கெட் கண்டிப்பாக ரிலீஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலில் போய் வராது, உண்மை மட்டும்தான் எப்பயுமே வரும், சரிங்களா. அடுத்தது மார்ச் மாதத்துக்குண்டான அப்டேட் எப்போ தான் ஜி வரும், கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க விடுறீங்க. மார்ச் மாதத்துக்குண்டான அப்டேட் பொறுத்தளவுக்குங்க எப்பயுமே ஒரு மாதத்துக்கு முன்பே அறிவிப்பு வச்சுருந்தாங்க, ஆனால் இந்த டிசம்பர் மாத டிக்கெட்லேருந்தே, அதாவது நவம்பர் மாதத்துலேருந்தே கொஞ்சம் காலம் தாழ்த்தி தான் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ இது எப்போ வரும், கடந்த கொஞ்சம் பின்னாடி போய் யோசித்தா 10 தேதிக்கு மேலே தான் புக்கிங் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜனவரி டிக்கெட் எத்தாலே 10 தேதிக்கிட்ட தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்தமாதிரி 10 தேதி கொஞ்சம் இப்போ பிப்ரவரி மாதத்துக்குள்ள, மார்ச் மாதத்துக்குள்ள டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10 தேதி பிப்ரவரி மாதம் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணால் 10 தேதிக்கு மேற்படி தான் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ மார்ச் மாதம் டிக்கெட் பிப்ரவரி 10 தேதிக்கு மேலே எதிர்பார்க்கலாம். அப்போ திங்கட்கிழமைக்கு மேலே இந்த அப்டேட் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இப்போ வந்தாலும் நான் கூட ஷேர் பண்ணுவோம், யூகத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோம். அடுத்த வாரம் இந்த டிக்கெட் ஃபுல்லாக பிப்ரவரி மாதத்துக்குள்ளே இந்த சொச்ச டிக்கெட்லாம் முடிச்சுட்டு அடுத்த வாரம் உங்களோட டிக்கெட்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட், 500 ரூபா விச்சல் சேவா தர்ஷன் டிக்கெட், 500 ரூபா ஆர்ஜித சேவா டிக்கெட், லக்கி டிப் செலெக்ஷன் சூப்பராபாதா தோமலை அர்ச்சனை லக்கி டிப் செலெக்ஷன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் இப்போதைக்கு திருமலை ரூம் புக்கிங் இந்த 5 அப்டேட் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மீதி உள்ள அப்டேட் சீனியர் சிட்டிசன் டிக்கெட், அங்கப்பிரதேசம் டோக்கன், திருப்பதி அகாமடேஷன், லோக்கல் டிடிடி உள்ள லோக்கல் டெம்பிளோடைய இது அப்டேட் எல்லாமே 22 தேதிக்கு மேலே வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு இதான் அப்டேட்டில் இருக்குது, அப்டேட் வரட்டும் கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அடுத்த வாரம் எதிர்பார்க்கலாம், இந்த வாரம் இந்த 2 நாள் வந்து 300 ரூபாய் தர்ஷன், சீனியர் சிட்டிசன், அங்கப்பிரதேசம் டோக்கன் இந்த 22 தேதிக்கு உண்டான அப்டேட் வர்றதுக்கு உண்டான அனைத்து சாத்திய கூறுகளும் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், அப்டேட் வந்து கண்டிப்பாக உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம்,
இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி பிரியதர்ஷன் டிக்கெட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இலவச தரிசன டிக்கெட் காலையிலையும் தராங்க மாலையிலையும் தராங்க. ஏற தாழ ஒரு 15 மணி நேரம் தொடர்ந்து டிக்கெட் தர்ற மாதிரி இருக்குது. நாங்கள் எடுத்த சர்வேல எப்படி கெஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்னைக்கு உண்டான டிக்கெட் இன்னைக்கு வந்து வேலைக்கிழமை, இன்றைக்கு டிக்கெட் நேற்று ஈவினிங் நேர்ந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி பிரிக்கிறாங்க, இன்றைக்கி வந்து வேலைக்கிழமை, இன்றைக்கி வந்து 15,000 டிக்கெட், இன்றைக்கி 7,500 டிக்கெட்லேருந்து 7,000 டிக்கெட்டாக பிரிச்சிடுறாங்க. பாதியாக 1/2 பிரிச்சுட்டு இந்த காலேஜ் டிக்கெட் 3, 4, 5, 6, 7 இந்த ஸ்லாட் டைமை மட்டும் தூக்கிட்டு போயிட்டு நேற்று ஈவினிங்கே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வர்ற பக்தர்கள் நேற்று டிக்கெட் எல்லாம் போகக்கூடாதுன்னு டிக்கெட்டை வாங்கிட்டு இன்றைக்கி காலங்காட்டி தர்ஷன் பார்த்துட்றாங்க. ஓகேங்களா, இன்றைக்கி காலையில் வரவங்களுக்கு மீதி 7,000 டிக்கெட்டுங்களா, அது பொழுதுக்கு 5, 6, 7, 8, 9, 10 இந்த ஸ்லாட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்லாட் முடிஞ்சதுக்கு பிறகு நாளை அதாவது வெள்ளிக்கிழமைக்கு உண்டான டிக்கெட் காலையில் உண்டான டிக்கெட் எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இது நல்ல ஸ்ட்ராட்டஜி, இது வரவேற்பக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. அதாவது நீங்கள் ஈவினிங்கில் வந்தாலும் டிக்கெட் வாங்கிடலாம், அதிகாலை வந்தாலும் டிக்கெட் வாங்கிடலாம். கொஞ்சம் லேட்டாக ஒரு 12 மணி போல் வந்தீங்கன்னா மறுநாளுக்கு உண்டான டிக்கெட் தான் இப்போ கிடைக்குது. இது அட்வைஸ்ஃபுல்லான விஷயம். எக்ஸாம்பிள், மறுநாள் காலையில் இப்போ நாளைக்கு காலையில் உண்டான டிக்கெட் இப்பயே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த 7,500 டிக்கெட் முடிஞ்சாலே கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுறாங்க, தொடர்ந்து கொடுக்கறது இல்லை. 7,500 டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ் பண்ணுறதுனால இது வரவேற்கக்கூடிய விஷயம். அது கவுண்டரை க்ளோஸ் பண்ணதுனால ரொம்ப நல்லது. தொடர்ந்து கொடுத்துட்டே போகும்போது தான் பிரச்சனை வந்தது. 7 டிக்கெட் முடிஞ்சா கவுண்டர் க்ளோஸ் பண்ணுறாங்க, திரும்ப மறுநாள் காலை 4, 5 மணிக்குள்ள ஓப்பன் பண்ணுறாங்களா, அந்த டிக்கெட் பண்ணுறாங்களா, இது ரொம்ப நல்ல விஷயம். இது வரவேற்கக்கூடிய விஷயம். இந்த சிஸ்டம் செயல்படுத்தலாம், இது நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் மக்கள்கிட்ட. நானுமே இந்த சிஸ்டத்துக்கு கண்டிப்பாக ஆதரவு தெரிவிக்கிறேன். சரிங்களா, டிக்கெட் மூலியமான இலவச தரிசனம் இன்னைக்கு காலையில் தரிசனம் பண்ணாங்க, 1.5 மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சு. 3 மணிக்கு போனவங்களாம் 1 மணி நேரத்தில் முடிஞ்சிச்சு, 6 மணிக்கு போனாங்க 1.5 மணி நேரத்தில் தரிசனம் முடிஞ்சிச்சுன்ற விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு 300 தரிசனம் காலில் போனவங்களாம் 45 நிமிஷம் தான் ஆச்சு, 3 மணி 4 மணி ஸ்லாட்லாம் 45 நிமிஷம் தான் ஆச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் போகிறவங்க, இதுக்கு மேலே ஈவினிங் அந்த மாதிரி டைமில் போகிறவங்க வந்து என்ன டைமிங் ஆகும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 300 தர்ஷன் 3/4 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் முடியத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. டிக்கெட் கூட இலவச தர்ஷம் 2-4 மணி நேரத்துக்குள்ளே முடியத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் காலையில் 3 மணி டிக்கெட் ஆகினா 3 மணிக்கு தான் போகணுமான்ற கேள்வியெலாம் கிடையாதுங்க. நீங்கள் எப்போ வேணால் போகலாம், அந்த டேட்டை மாற்றாமல் நீங்கள் எப்போ வேணால் போகலாம், அதில் எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. சரிங்களா, எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. அடுத்தது, டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் 24 மணி நேரம் அனுமதிக்கிறாங்க. நேற்றி கொஞ்சம் பொழுதுக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமானவே சீன் கிரியேட் ஆச்சு. கொஞ்சம் நேற்று டிடிடி கொடுத்த நோட்டை பார்த்தோம், 8/2/2023 அன்னைக்கு 63,315 பேர் சாமி தர்ஷன் பார்த்துருக்காங்க, 25,259 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க, 5,07,00,000 உண்டியல் வருமானம் வந்திருக்கு. நேற்று 5 குடோன் ஃபில் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று அதிகபட்சமாக டிக்கெட் இல்லாத இலவச தர்ஷன் 14 மணி நேரம் ஆயிருக்கு, 14 hours ஆயிருக்குன்னு டிடிடி கொடுத்த ப்ரெஸ் நோட்டிலே கொடுத்துருக்காங்க. அப்போ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம சொல்ல முடியும். நேற்றுமே நம்ம அதிகபட்சமாக 12 மணி நேரம் சொல்லியிருந்தோம், அதே கான்செப்ட் தான் இன்றைக்குமே ஒரு நான் கருதுறேன். 7-12 மணி நேரத்துக்குள்ளே முடித்துக்கொண்டான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இன்றைக்கி இருக்குது. 24 மணி நேரம் ஃப்ரீ தர்ஷன் அலோவ் பண்ணாலும் தாராளமாக நீங்கள் ஃப்ரீ தர்ஷனுக்கு வரலாம். சரிங்களா, ஃப்ரீ தர்ஷன் நார்மல் ஃப்ரீ தர்ஷன் வரவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் டிக்கெட் வாங்குற ஃப்ரீ தர்ஷன் வரும்போது மட்டும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் தேவை, மற்றபடி ஓட்டர் ஐடி பேன் கார்டு எதுவும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தாலே போதும், ஒரிஜினல் எட்டுனா அதிகம் நிறைய ஒரிஜினல் எங்கே பார்த்தாலும் சிதறி கிடைக்குது. ஒரிஜினல் ஈஸியாக கிடைக்கிறதுனால மாணவரை நம்ம மக்களை தூக்கி போடுறாங்க. ஒரிஜினல் கொண்டு வரவங்க ஜெராக்ஸே போதும், அதை நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஜெராக்ஸ் மட்டுமே போதும், ஒரிஜினல் கண்ட மேலே போடாதீங்க. அது நிறைய பேர் நிறைய விதங்களை தப்பாக யூஸ் பண்ணுறதுக்குண்டான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இது என்னோடய அட்வைஸாகவே எடுத்துக்கிறேன். திருமலை ரூம் புக்கிங் இன்றைக்கு காலையில் 5 மணிலேருந்து CRO ஆஃபீஸ், ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட், அலிப்பிரி நடைபாதை முடியணும், ஸ்ரீவாரி நடைபாதை முடியும், இந்த 4 இடங்களை கொடுக்குறாங்க. தினசரி காலையில் 5 மணிக்கு ரூம் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. 365 நாள் ஒரு வருடத்தில் தினசரியும் காலையில் 5 மணிக்கு ரூம் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. லைனில் போய் நிற்கணும், ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தால் போதும், ஃபேமிலியில் ஒரு நபர் போனால் போதும், உங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸை காட்டி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும். அது எந்த ரெஸ்டாரண்ட் கார்டோ ரெஸ்டாரண்ட்ஸ் ரிசிப்டை கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப்லாம் கொடுத்துட்டு ரூமோட ரெண்ட் 100 ரூபா, கேஷ் டெபாசிட் 500 ரூபா, மொத்தம் 600 ரூபா நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 24 மணி நேரம் நீங்கள் ரூமை வாங்கினது 24 மணி நேரம் ரூமில் இருக்கா, ரூமை காலி பண்ணும்போது கரெக்டாக ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே 5 working days to 7 working days உங்களுடைய அமௌண்ட் அந்த 500 ரூபா அக்கௌண்ட்டுக்கு ரிவர்ஸ் ஆகிடும். அப்படி ஆவலன்னா கண்டிப்பாக என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட இதை நான் சொல்கிறேன், திருப்பதி லாக்கர் காலையிலேருந்து திருமலை லாக்கர் காலையிலேருந்து ஈஸியாக கிடையாது. CRO ஆஃபீஸ் ஆனால் மாதவன் நிலையம், இந்த 2 இடம் தான் சஜஷன் பண்ணுவோம். நிறைய இடங்கள் இருக்குது, நான் சஜஷன் பண்ணுறது இந்த 2 இடங்கள் தான் தாராளமாக இருக்கும். சரிங்களா, மொட்டை அடிக்கிற இடமும் அங்கேயே இருக்குது, தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது, லட்டு கவுண்டரில் அதிகபட்சமாக ஒரு ஆளுக்கு நீங்கள் 10 லட்டு வரைக்கும் கொடுத்ததாக தகவல் இருக்குது. அதிகபட்சமாக 20-25 நிமிஷம் தகுந்த மாதிரி இருக்குது.
கிரவுண்ட் ஃப்ளோரில் கொஞ்சம் கவுண்டர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கொஞ்சம் கவுண்டர் தான் திறந்துருக்கு. நேற்று நம்ம சொன்னோம் ஒரு கவுண்டர் மட்டும் தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் திறந்தது, மேலே கவுண்டரை திறக்கலாம்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஓரளவுக்கு கவுண்டர் கொஞ்சம் திறந்திருக்குன்ற விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி புஷ்கரணி குளத்தில் பக்தர்களுக்கு நீராட அனுமதி, அன்னப்பிரசாதம் சென்டர் காலையில் 8:00 நைட்டு 10:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். திருப்பதி ஆஃப்லைன் ரூம் வாங்கணும்னா திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் இருக்க கோவிந்தராஜசாமி சத்திரம், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரெண்ட் சைடில் இருக்க விஷ்ணிவாசம், இந்த ரெண்டு இடங்களையும் ஆஃப்லைன் ரூம் தராங்க, நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஆஃப்லைன் ரூம் வாங்குறதுக்கு அங்கேயும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ், அங்கேயுமே ஆன்லைனில் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். நீங்கள் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் வாங்கணுன்ற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜசாமி சத்திரத்திலே போட்டுங்க, அங்கே தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திருப்பதியில் லாக்கர் வாங்கினா திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரெண்ட் சைடில் இருக்க விஷ்ணிவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாவில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், திருப்பதியில் அன்னப்பிரசாத்னா திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாவில் சீனிவாசன் காம்ப்ளெக்ஸில் ஃபஸ்ட் ஃப்ளோர், திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்க கோவிந்தராஜசாமி சத்திரம் அன்னப்பிரசாத சென்டர். இந்த ரெண்டு இடங்களையும் ஒர்க்கிங்கில் இருக்குது, நீங்கள் தாராளமாக எல்லா அப்டேட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நடைபாதை திவ்ய தர்ஷன் டிக்கெட் தரத்தில் அலிபிரி நடைபாதை காலையில் 4:00 நைட்டு 10:00 வரைக்கும் திறந்திருக்கும். ஸ்ரீவாரி நடைபாதை காலையில் 6:00 பொழுதுக்கு 6:00 வரைக்கும் திறந்திருக்கும். திருமலை திருப்பதி போக்குவரத்து நேரம் காலையில் 3:00 நள்ளிரவு 12:00 வரைக்கும் திறந்திருக்கும். லாஸ்ட் பஸ் டைம்னா 11:30 இல்லை 11:30 காலைல ஃபர்ஸ்ட் பஸ்னால் 3:00, டூர் டைம்னா காலைல 8:00 நைட்டு 10:30 காலைல 4:00 நைட்டு 8:00 to 10:00 டூர் டைமில் இருக்குது. உங்களுக்கு வேறு என்ன டவுட் எதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், உங்களுக்கு உன்னோட வீடியோ ரெடி பண்ணி தரேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் சேனல் டெலிகிராம் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதன் வழியாக கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் டவுட் எதுவுமே கிளாரிஃபை பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பல வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணுவேன். நம்ம வீடியோ கம்மியாக போகுதுன்றது நானே அதை ஏற்றுக்கணும். மே தான் நம்மளோட வீடியோ ஸ்ட்ராட்டஜி, என்றைக்கு 7:00 நம்ம வரல கொடுக்குறாரோ அன்றைக்கி முன்னேற்றன்ற அப்டேட்டில் நானும் அப்படி விட்டு அதை பற்றி பேச விருப்பப்படலை. உங்களுடைய ஆதரவுக்கு தொடர்ந்து தாங்கன்றது மாதிரி எனக்கு கருத்து. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.